ஆந்திராவின் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊரில் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு நடந்த பாரம்பரிய வினோத மூங்கில் சண்டை திருவிழாவில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஹோலகுண்டா பகுதியிலுள்ள தேவரக்கட்டு என்ற ஊரில் ஆண்டுதோறும் முக்கிய நிகழ்வாக மல்லேஸ்வர சுவாமி மற்றும் பார்வதி அம்மன் திருவீதி உலா நடைபெறும். அப்போது அப்பகுதியில் உள்ள 12 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் கைகளில் சிலம்பாட்ட குச்சிகளை ஏந்தி ஊர்வலம் வருவதும் பாரம்பரிய முறைப்படி தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதும் வழக்கம். விளையாட்டாக நடக்கும் சண்டை என்றாலும் யாரும் அத்துமீறி சென்றுவிடாதபடி பார்த்துக்கொள்ள காவல்துறையினர் ட்ரோன்கள் மூலம் கண்காணித்து வந்த நிலையில் படுகாயமடைந்த 5 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.